சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பல்லவர்கள் பார்த்தோம், இப்போ சோழர்கள் பார்க்க போகிறோம். ஏன்னா சோழர்களுக்கு அப்புறம் பாண்டியர்கள் பார்க்க போகிறோம். பல்லவர்கள் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு காரணம் பாண்டியர்கள் ஒரு பக்கம் சண்டை போட்டிருந்தாலும் சோழர்கள் தான் மெயின் காரணம். அது ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் இவங்க சோழர்கள் வந்து இவங்களுடைய ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உலக நாடு அளவுக்கு, இப்போ அவங்கன்னா பல்லவர்கள் இங்கனக்குள்ளேயே முடிச்சிட்டாங்க, புரியுது அவங்களுக்கு. ஆனால் சோழர்கள் அப்படி கிடையாது. கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான் மாதிரி, கங்கையும் கொண்டான் கடாரமும் கொண்டான். ஸ்ரீவிஜயா ஸோ ரொம்ப முக்கியமான ஏரியா. அங்கே பாருங்க, எங்கேருந்து எங்கே போய் ஸ்ரீவிஜயம், அடுத்து எங்கேருந்து எங்கே போய் பாருங்கள், எப்படி உலகம் முழுக்க இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வாணிகமாக இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ் வளர்த்த பெருமையாக இருக்கட்டும், நூல்கள் நிறைய நூல்கள் இருக்கட்டும், இவங்க காலகட்டத்தில் வந்த மெகஸ்தனிஸ் தாளமியாக இருக்கட்டும், அவங்களுடைய குறிப்புகள் இருக்கட்டும், இவங்க இலங்கைக்கு விடுதலை வாங்கி தந்ததாக இருக்கட்டும், இலங்கைக்கு விடுதலை வாங்கி தந்திருப்பாங்க. இந்த ஏரியாவை பாருங்க, அப்படியே இலங்கையை கைப்பற்றி இலங்கைக்கு விடுதலை வாங்கி தரதாக இருக்கட்டும், கல்யாணியை வென்ற கதையாக இருக்கட்டும், கல்யாணியை அட்டிச்சு கிளம்பு போ, கல்யாணி கலிங்கம் வெங்கி எல்லா பகுதியும் ஜெயிச்சிருவாங்க, பல்லவர்களை ஜெயிச்சிருவாங்க, எல்லா பகுதியும் ஜெயிச்சிருவாங்க, பாண்டியர்களையும் விரட்டி பயங்கரமாக ஜெயிப்பாங்க. பட் இறுதி காலகட்டத்தில் இவங்ககிட்ட ஆட்சியாளர்களுக்கு யாருமே இல்லாமல் அப்போ தான் பாண்டியர்கள் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் வந்தோன்னே தான் அந்த மூன்றாம் ராஜேந்திரன் காலகட்டத்தில் தான் அப்படியே வீழ்ச்சி அடையும், முழுக்க முழுக்க வீழ்ச்சி அடையும் சோழர்கள். வீழ்ச்சி அடைஞ்ச பின்னாடி அதுக்கப்புறம் பாண்டிய வம்சம் அப்படிங்கிறது நல்ல வலிமை பெற்ற வம்சமாக வரும். ஸோ இதுதான் காங்க சோழர்களை பற்றின ஃபஸ்ட்டு ரெக்கார்ட். சோழர்கள்னால் என்ன தெரியும் சார், பொதுவாக சோழர்கள்னால் என்ன, முதலாம் ராஜராஜ சோழனும் முதலாம் ராஜேந்திர சோழனும் இவங்க தான் ஹீரோ. ஒரு தமிழ்நாட்டுக்கு எப்படி ரஜினி கமல் இருக்காங்களோ, ஒரு தமிழ்நாட்டுக்கு விஜய் அஜித் எப்படி இருக்காங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேர். நம்ம இதில் என்ன எடுத்துக்கிறோம்னா, முதலாம் ராஜராஜ சோழனை ரஜினியாகவும் முதலாம் ராஜேந்திர சோழனை கமலாவும் எடுத்து படித்தா வேலை முடிஞ்சு வச்சு. முதலாம் ராஜேந்திர சோழனையும் முதலாம் ராஜராஜ சோழனை ரஜினியாக எடுத்துக்கணும், முதலாம் ராஜேந்திர சோழனை கமலாக எடுத்துக்கணும், அவ்வளோதான். இவங்க ரெண்டு பேருடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சாலே போதும். அடுத்து குலோத்துங்க சோழன், அவங்க சோழ சாளுக்கிய மரபு, சோழ மரபுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் சோழ சாளுக்கிய மரபுன்னு ஒன்று இருக்குது. ஸோ நான் இதில் உங்களுக்கு எழுதியிருக்கேன், இது வந்து சோழ மரபு, இது வந்து சோழ சாளுக்கிய மரபு, இது வந்து சோழ சாளுக்கிய மரபு, இது சும்மா ஒரு ஷார்ட்டாக ஒரு சார்ட் மாதிரி, ரைட்டா? ஸோ உங்களுக்கு இப்போ இந்த ஹிஸ்ட்ரியை நான் வந்து ஒரு கதையை வந்து சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்காங்க. விஜயாலய சோழன் தான் சோழ வம்சத்தை தோற்றுறது, விஜய் தான் ஆரம்பிக்கிறார் எடுத்தோன்னு. வம்சத்தை என்னது, விஜய் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஆரம்பிக்கிறார். ஒரு சோழ வம்சம்னா சோழர்கள், பிற்கால சோழர்கள், முற்கால சோழர்கள் அப்படின்னு சொன்னாங்க. சோழ பேரரசு தான் பேரரசு சோழர்கள்னு சொன்னாங்க. எல்லாமே ஓகே தான், அதெல்லாம் இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், ஓகேவாங்க? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோழ பேரரசு உச்சநிலையில் இருக்கும்போது தான் பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், ஐராதீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், கொடும்பலூர் கோயிலாக இருக்கட்டும், இதெல்லாம் கட்டினாங்க. சோழர்களுடைய ஸ்டார்டிங் காலகட்டத்தில் ஒரு நாலு கோயில் கட்டியிருப்பாங்க. அந்த நாலு கோயிலுன்னு இந்த நாலு கோயிலுன்னு அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. அவங்களுடைய அமைப்பு எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய பெரிய நிலை மண்டலம், சிறிய நிலை கிராமம் அப்படிங்கிற மாதிரி, உத்தரமேறு கல்வெட்டில் எப்படி எலெக்ஷன் நடத்துனாங்க, கரந்தை செப்பேடோடைய ரெக்கார்டு என்ன, பிராமணர்களுக்கு எந்த அளவுக்கு பண்ணாங்க, தமிழ் நூல்களுக்கு எவ்வளோ பண்ணாங்க, எப்பேற்பட்ட ஆளுகளை கூட வச்சுக்கிட்டாங்க, போரில் புரியும் போது யானை மீது இருந்து ஒருத்தர் போர் புரிஞ்சு இறந்தவர் யாரு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்க போகிறேன். இலங்கைக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணோம், ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்த விஷயம் இருக்குது, ரைட்? ஃபஸ்ட்டு பார்த்துருவோம், விஜயாலய சோழன் யார், விஜயாலய சோழன் இயர் பாருங்கள், 871 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 9 to 12 வரைக்கும், கிட்டத்தட்ட ஒரு 9 to 12 வரைக்கும் இவங்களுடைய காலகட்டம், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். 9 to 12 வரைக்கும் அடித்து இவங்களுடைய காலகட்டம் வந்துக்கிட்டே இருக்கு. இவங்களுடைய காலகட்டத்தில் இந்த இதில் நம்ம வந்து தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டினதா தஞ்சை பெரிய கோயில், 10-10 அப்படின்னு நம்ம படிப்போம் பொதுவாக, 10-10 அப்படின்னு படிப்போம். அவர் 10-14 அப்புறம் இருக்க மாட்டார். இவங்க ரெண்டு பேர் தான் மெயின் ஹீரோ, இந்த முதலாம் ராஜராஜ சோழனும் முதலாம் ராசேந்திரனும். மிச்சம் வரவங்களாம் வழித்தோன்றல்கள் தான், சும்மா இருப்பாங்க, அவ்வளோதான். இந்த ரெண்டு பேரே ஆக வச்சுக்கணும். மிச்சவங்க இப்போ இரண்டாம் பராந்தக சோழன், முதலாம் பராந்தக சோழன். முதலாம் பராந்தக சோழன் ரொம்ப முக்கியமானவர், ஏன்னா பொன்வேய்ந்த சோழன், என்ன சோழன், பொன்வேய்ந்த சோழன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உத்தரமேறு கல்வெட்டு மதுரை கொண்டான் என்று அழைக்கப்பட முதலாம் பராந்தக சோழன். மதுரையில் பராக் பார்த்துட்டு போனால் கொன்றுருவாங்க, பார்த்துக்க கவனமாக இருக்கணும், ரைட்டா? பொன்வேய்ந்த சோழன், பொன்வேய்ந்த சோழன் மதுரை கொண்டான் உத்தரமேறு கல்வெட்டில் எலெக்ஷன்ஸ் எப்படி நடத்தணும் வைக்கணுங்கிறது இவருடைய காலகட்டத்தில் தான் வந்துச்சு. அடுத்து பார்த்து விஜயாலய சோழன், அவர் தொடக்கம் முத்திரையிட்டிருந்து ஜெயிச்சு வந்து, முத்திரையிட்டிருந்து இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கார், இதுக்கு முன்னாடி இல்லை, இதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கார், ஆதித்த சோழன். இங்கே எழுதிக்காங்க ஆதித்த சோழன், விஜயாலய சோழன், ஆதித்ய சோழன். விஜய் தான் ஆதிங்கிற படத்தில் நடித்தார், ஆதித்த சோழன், முதலாம் பராந்தக சோழன்.
அந்த முதலாம் பராந்தகன் தான் மூணு பேர், மூத்தமயன், நடுமயன், இளையமயன். ரைட்டா? இதுல யாரு யானை மீது போர் புரிந்தவர், இதுல யாரு வந்து இறந்து போயிட்டாரு? ஒன்றும் பெருசாக இல்லை, சைவம் சைவம், அதாவது சிவன் சிவன் சிவபக்தராகவே ஆகிட்டாரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த மூணு பேர். அதுக்கப்புறம் வந்த இரண்டாம் பரந்தகனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அதுவும் பெருசாக இருக்கா? இது கண்டாதித்தியர்னு சொல்லுவாங்க, கண்டாதித்தியர்னுவாங்க. அதுக்கப்புறம் அந்த இரண்டாம் பரந்தகன் பெருசாக இருக்காது. அதுக்கப்புறம் வழித்தோன்றல்கள் வந்து ராஜராஜ சோழன், ராஜேந்திரன், இவங்க ரெண்டு பேர் தான் கூட்டு முயற்சி சேர்ந்து நிறையா ஜெயிச்சிருப்பாங்க. நம்ம இந்த அடிப்படையை முதல் தெரிஞ்சுக்கணும். இதுதான் சோழ மரபு. ஸோ ஃபஸ்ட்டு விஜய், அப்புறம் ஆதித்யன் சோழன், முதலாம் பராந்தக சோழன், அவங்களுக்கு மூணு பசங்க. அறிஞ்சியதுக்கு அப்புறம் தான் இரண்டாம் பராந்தக சோழன். அந்த இரண்டாம் பராந்தக சோழனுக்கு அப்புறம் தான் ராஜராஜ சோழன், ராசேந்திரன். டபுள் ஆர் ஆர், இந்த ட்ரிபிள் ஆர்னு படம் வந்திருக்கும் பாருங்க, அந்த மாதிரி. இது ராசாதி ராசன், இது ராஜராஜ சோழன், இது ராசேந்திரன், இது ராசாதி ராசன். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்ன்னு தான் வரும், உங்களுக்கு எங்கேயுமே இங்கே மாறாது. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து இரண்டாம் ராஜேந்திரன் இங்கே வருவார். இந்த பார், இரண்டாம் ராஜேந்திரன் வராரு. அதுக்கப்புறம் ஆரம் விஆர் ஏஆர், இதோட முடியுது. ஆரம் விஆர் ஏஆர், ஆரம்னா ராச மகேந்திரன், விஆர்னா வீர ராஜேந்திரன், ஏஆர்னா அதி ராஜேந்திரன். ஏனா அதி, வீணா வீர, ஆரம்னா மகேந்திரன், ராச மகேந்திரன் அர்த்தம். ஸோ இது இது ஒரு இது இது தனி கேட்டகரி. இது இரண்டாம் ராஜேந்திரன், இது முதலாம் ராஜேந்திரன், இது ராஜராஜ சோழன், இது ராசாதி ராசன். இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், இவங்க ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் மெயின் கேரக்டராக வரும். இவங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படி தெரிஞ்சாலே இந்த வரலாறு முடியுது. மிச்ச பற்றி நீங்கள் யாரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலும் எக்ஸ்ட்ரா தான். இவங்க ரெண்டு பேரை பற்றி நல்லா டெப்த்தாக தெரிஞ்சுக்கிட்டா இந்த வம்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் ராஜராஜ சோழன் இருக்கார்ல, அவங்களுக்கு பிறந்த அந்த குந்தவையும், அந்த முதலாம் ராஜேந்திரன் இருக்காங்கல்ல அவங்களுக்கு, அவங்க அவங்களுடைய பிறந்தவங்களும், முதலாம் குந்தவையோட மகனும் முதலாம் ராஜேந்திரனுடைய மகளும், அதாவது ஆம்பளையாளுக்கு பொம்பளையால் பிறக்கும், பொம்பளையாளுக்கு ஆம்பளையால் பிறக்கும், ராச நரேந்திரன். அவங்க ரெண்டு பேருக்கு, இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்ததுன்னா குந்தவையும் விமலாதித்தியன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார், முதலாம் ராஜராசன் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. இந்த முதலாம் ராசேந்திரனுக்கு ஒரு மக இருக்கும், அம்மங்கா தேவி, ரைட்டா? அப்போ அவங்களோட பிள்ளை யாருன்னா ராச நரேந்திரன். அவங்க ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிறந்த முதலாம் குலோத்துங்கன், முதலாம் குலோத்துங்கன். அந்த குலோத்துங்கனுக்கு அப்புறம் வந்ததா இரண்டாம் குலோத்துங்கன், இரண்டாம் குலோத்துங்கனுக்கு அப்புறம் மூன்றாம் குலோத்துங்கன். மொத்தம் மூணு குலோத்துங்கன். நம்ம குலோப்ஜாம் சாப்பிட்டா எத்தனை சாப்பிடுவோம், மூணு சாப்பிடுவோம், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு. இதுதான் சாளுக்கிய சோழ மரபுன்னு சொல்கிறாங்க, சாளுக்கிய சோழ மரபுன்னு சொல்கிறாங்க. அது வெறும் சோழ மரபு, பியூரு. ஏன்னா விமலாதித்தியனை கல்யாணம் பண்ணாலே இங்கே மரபு மாறிடுச்சு. விமலாதித்தியனை கல்யாணம் பண்ணாலே என்னது, சாளுக்கிய மரபில் பொண்ணு எடுத்துட்டனால அப்படியே மாறிடுச்சு, ரைட்டா? குந்தவை கல்யாணம் பண்ணி கொடுத்து. அப்போ மூணு பேர் வராங்க. அதுக்கப்புறம் மூன்றாம் ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார். மூன்றாம் ராஜேந்திரனுக்கும் இரண்டாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியனுக்கு தான் சண்டை, இந்த ஆட்சி இதோட வீழ்கிறது. முதலாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டியன் என்ன பண்ணிப்பார்னா, கங்கை கொண்ட சோழபுரத்தை ஃபுல்லாக பிடிச்சு பாண்டியர்களுக்கு கீழே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவார் சோழர்கள். இரண்டாம் ஜடாவர்ம சுந்தர பாண்டி இந்த மூன்றாம் ராஜேந்திரனையே ஜெயிச்சிருவார். அதுக்கப்புறம் யாரும் இல்லை, முடிஞ்சு வச்சு. ஸோ சோழ மரபு, சோழ சாளுக்கிய மரபு, இந்த ரெண்டு கான்செப்டையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். திரும்ப பாருங்க, திரும்ப பார்த்துருங்க. ஸோ விஜயாலய சோழன், ஆதித்த சோழன், முதலாம் பராந்த சோழன் இவர் தான். உத்தரமேறு கல்வெட்டு, மதுரை கொண்டான், பொன்வேந்த சோழன் எல்லாமே இவர் தான். அடுத்து ராஜாதித்ய சோழன், கண்டாதித்யர், அறிஞ்சியன், இவங்க மூணு பேருக்கு அப்புறம் தான் இரண்டாம் பராந்தகன். இங்கே முதலாம் பராந்தகன், இங்கே இரண்டாம் பராந்தகன். இதை எழுத தெரியணும், விஜய், ஆதி, பராந்தகன், இந்த மூணு பேர் போடணும். அதுக்கப்புறம் அறிஞ்சியிலேருந்து ஆரம்பித்து இரண்டாம் பராந்தகன், அப்புறம் ஆர்ஆர் ஆர் ஆர்ஆர். இது ஃபஸ்ட் ஆர்ஆர், இது ஃபஸ்ட் ஆர், இது ஃபஸ்ட் ஆர்ஆர். இந்த ஆர்ஆர்னா ராஜராஜ சோழன், இந்த ஆர்னா ராஜேந்திர சோழன், இந்த ஆர்ஆர்னா ராசாதி ராசன், ராசாதி ராசன். அதுக்கப்புறம் பாருங்க, இரண்டாம் ராஜேந்திரன், முதலாம் ராஜேந்திரன் இருந்தால் இரண்டாம் ராஜேந்திரன் இருப்பார்ல, அவருக்கு அப்புறம் வந்த ராச மகேந்திரன், வீர ராசேந்திரன், அதி ராசேந்திரன். இவங்க இதில் நம்ம ரொம்ப மெயினாக படிக்க போகிறது விஜயாலய சோழன், ஆதித்த சோழன், முதலாம் பராந்தகன், இந்த மூணு வரையும் படிப்போம். அது போக இவங்க ரெண்டு வரையும் நல்லா டெப்த்தாக படிப்போம். ஸோ பார்த்துக்கிட்டீங்களா? ஸோ ஒரு 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 கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்க, ரைட்டா? அடுத்து பாருங்கள், இது கொஞ்சம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டீங்க. ஸோ குந்தவை இங்கிட்டு, முதலாம் ராஜேந்திரன் இவங்களுடைய பிள்ளைகள் தான், முதலாம் ராஜேந்திரன் அதாவது முதலாம் ராஜராஜனுடைய மகள் குந்தவை, முதலாம் ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன். இவங்க ரெண்டு பேருக்கு பொம்பளை பொம்பளையாளுக்கு ஆம்பளை பையன் பிறக்கும், ராச நரேந்திரன். ஆம்பளையாளுக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும், அம்மங்கா தேவி. இந்த ராச நரேந்திரனையும் அம்மங்கா தேவியும் கல்யாணம் பண்ணி வச்சதோ அந்த சோழசாலை, இது இதுவே சோழசாலைக்கு மரபு தான். பொண்ணு எடுத்து பொண்ணு எடுத்ததே முதலாம் ராஜேந்திரன். அப்படியே குலோத்துங்கன் பிறக்கிறார். இவர் ஒரு டிஃப்ரெண்ட், முதலாம் குலோத்துங்கன், அப்புறம் இரண்டாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்கன், அப்புறம் மூன்றாம் ராஜேந்திரன் வந்துடுறார், ரைட்டா?
மூன்றாம் ராஜேந்திரன் வந்தோடனே அங்கே செகண்ட் ஜேஎஸ்பின்னு போட்டிருந்தேன் ஜடாவர்ம சுந்தரபாண்டியன். ஸோ இப்படி டெப்த்தாக எழுதுகிற விட இந்த மாதிரி ஷார்ட் வேர்டு எழுதி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை ஒரு ஆர்டர் படி தெரிஞ்சுக்கிட்டா யாருக்கு பின்னாடி யார் யாருக்கு பின்னாடி யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ இதில் வந்து பாருங்கள் 871 ஆரம்பிக்குது, 1871 to 1907 ஆரம்பிக்குது. ஸோ இங்கே ஸ்டார்டிங் வருஷம் தான் ரொம்ப முக்கியம், ஸ்டார்டிங் ஆர் எண்டிங் ஏதோ ஒரு வருஷம் முக்கியம், 871. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்த சோழன் அப்படின்னு வரும்போது அவர் 871 to இங்கே தப்பாக போட்டேன், இங்கே இந்த பாருங்க இது ஆதித்த சோழன் 850 to 871 தான் இந்த விஜயாலய சோழன். ஏன்னா 1815 எல்லாத்தையும் ஜெயிச்சிருப்பாரு, 850 வலிமையான அந்த பாடம் ஆரம்பிக்கிறதே விஜய் 850 ஆரம்பிக்குது, விஜய் 850 ஆரம்பிக்கும். அப்புறம் 871 தான் ஆதித்த சோழன். முதலாம் பராந்தகன் வரும்போது 907, கிட்டத்தட்ட 955 வரைக்கும் இங்கிட்டே போயிடுச்சு. ஸோ நம்ம ராஜராஜ சோழன் வரும்போது இங்கே வரும்போது 985 வந்துடுது. அப்போ நம்ம இங்கே ஒன்று கவனிக்கணும், இங்கே வரைக்குமே 955 வந்துருச்சு. ஸோ 30 அப்புறம்தான் 985 தான் ராஜராஜ சோழனே வராரு. முதலாம் ராஜேந்திரன் வரும்போது 1012. இந்த இயரை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பொறுப்பு ஆட்சி ஏற்கும்போது, பொறுப்பு ஆட்சி ஏற்கும்போது 1012. இந்த இந்த நாலு இயரை மறக்கவே கூடாது, 850 871 907 985 1012, இந்த இயர்ஸையும் மறக்கக்கூடாது. ஸோ சோழர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி ஆர்டராக தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ யாருக்கு பின்னாடி யார் என்னெல்லாம் பண்ணாங்க, எந்த கோயில் கட்டினாங்க, செப்பேடுகள் எங்கே இருக்குது, கல்வெட்டுகள் எங்கே இருக்குது, என்ன தான் மக்களுக்கு செஞ்சாங்க, எந்த மாதிரி பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? ஸோ லெசன்ஸ்குள்ளே போகலாமா? ஓகே, லெசன்ஸில் போகலாம். ஸோ ஃபஸ்ட் விஷயம் லெசனுக்குள்ளே போகிற முன்னாடி, ஆ ஓகே, சோழர்கள் அப்படிங்கிறவங்க பொதுவாக நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் நான் சொல்ல வர விஷயங்களை நோட் பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு அதுவே ஈஸியாக தான் இருக்கும், ரைட்டாப்பா? ஸோ சோழர்கள் அப்படிங்கிற பொறுத்தளவுக்கு இதில் போனீங்கன்னா அப்படியே அந்த கதை கதையாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், ஒரு ஆர்டராக இருக்காது, சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகிருக்கும். பட் நம்ம வந்து அதை ஒரு கான்செப்டாக புரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஓகே, இந்த வரி உங்களுக்கு எப்படி தெரியாது, நான் பிக்சரை வச்சிடுறேன், நான் பிக்சரை வச்சுக்கிறேன், அப்படின்னா உங்களுக்கு சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அந்த எழுத்து எப்படின்னு தெரியாது உங்களுக்கு. ஏன்னா எனக்கும் பக்கத்தில் பார்க்க முடியல, கண்ணு வலிக்குது, நான் கீழே பார்த்து சொல்லிடுறேன். நான் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக கதை சொல்லிட்டே வரேன், நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா முதல்ல இந்த மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம், அடுத்த ரெண்டாவது வீடியோவில் அவங்களுடைய அமைப்புகள் என்னென்ன பண்ணாங்கிறத அதை தெரிஞ்சுக்கிறோம், ரைட்டாம்ப்பா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் சோழர்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சோழ நாடு சோறுடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, இது ஒரு முதுமொழி அப்படிங்கிற கான்செப்ட் தான், சோழ நாடு சோறுடைத்து, சோறுடைத்த நாடு இப்படிலாம் சொல்கிறாங்க. இவங்க காலகட்டத்தில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் தான், ராஜேந்திர சோழனா ஒரு ஆர், கங்கை கொண்ட சோழபுரத்தை கட்டியவர், ராஜராஜ சோழன்னா தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டியவர். இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும், தஞ்சாவூர் கங்கை இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும், ரைட்டாப்பா? ஸோ அடுத்தது என்னென்னா இவங்களோட எல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இங்கிட்டு ஒடிசா வரைக்கும், வடக்கே ஒடிசா வரைக்கும், அதுக்கப்புறம் கிழக்கே ஜாவா வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாவா சுமத்ரா மலேசியா அந்த மாதிரி தெற்கே மாலத்தீவு வரைக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஏரியாவும் பரவி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த மேப் பேஸ் பண்ணி இவங்களுடைய சான்றுகள் அப்படின்னா என்னன்னு எடுத்துக்கிட்டோம்னா பாப்போமா, இவங்களுடைய சான்றுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கல்வெட்டுகள் சார்ந்த தொகுப்புகள் அப்படின்னா வெங்கையா, உள்ச்சு, கிருஷ்ண சாஸ்திரி ஆகியோரால் தொகுக்கப்பட்ட கல்வெட்டுகள். நல்லா கேட்காங்க, வெங்கையா, நல்லா மைண்ட் நோட் பண்ணிக்கோங்க, வெங்கையா உள்ச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சாஸ்திரி, இதுதான் இவங்களுடைய கல்வெட்டுக்கூடிய தொகுப்புகள். வெங்கையா உள்ச்சு கிருஷ்ண சாஸ்திரி இந்த வெங்கடாச்சலபதினாலும் கிருஷ்ணர்னாலும் ஒன்று தான், உள்ளுக்குள்ளே எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. வெங்கையா கிருஷ்ண சாஸ்திரி உள்ச்சு
எல்லாம் உள்ளுக்குள்ள ஒண்ணுதாயா, வெங்கடாச்சலபதியும் சரி கிருஷ்ணனும் சரி அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து கல்வெட்டுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அசோகருடைய கல்வெட்டுகள், கல்வெட்டுகள்னா அசோகர், அசோகருடைய இரண்டாம் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அசோகருடைய இரண்டாம், இவங்களை பத்தின ரெக்கார்டு அசோகருடைய இரண்டாம் பாறை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. செப்பேடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, செப்பேடுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு அஞ்சு இருக்கு. திருவாலங்காட்டு, என்னது திருவாலங்காட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா கரந்தை, ஆனைமங்கலம், லெய்டன், இந்த மாதிரி நிறைய செப்பேடுகள் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, அன்பில் செப்பேடுன்னு ஒன்று இருக்கான். அன்பில், அன்பில் செப்பேடு, அன்பில் செப்பேடுன்னு யாருன்னா சுந்தர சோழன். நான் சொல்கிறேன் நீங்கள் நோட் பண்ணிட்டேன் வாங்க, அப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அன்பில் அப்படின்னா சுந்தர சோழன். சுந்தரவாண்டின்னு ஒரு திரைப்படம் பார்த்துருக்கீங்களா? நான் ஷார்ட்கட்டாக சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சும்மா எழுதி போடுறதுனால அது புரியுங்கிறது இல்லை, அது மைண்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணுங்கிறது என்னுடைய வேலை. ஸோ அன்பில் அப்படின்னா சுந்தரவாண்டின்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா, அன்பானவனையா அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ அன்பில்னா சுந்தர சோழன், அன்பில் செப்பேடுனா சுந்தர சோழன். அடுத்தது லெய்டன் செப்பேடு, திருவேலங்காடு செப்பேடு, லெய்டன் திருவேலங்காடு, முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழனா திருவேலங்காடும் லெய்டனும், இந்த ரெண்டும் நம்ம மறந்துடவே கூடாது, லெய்டனும் திருவேலங்காடும். அடுத்து முதலாம் ராஜேந்திரன்னா, முதலாம் ராஜேந்திரனா கரந்தை செப்பேடு. முதலாம் ராஜேந்திரன் அது கரந்தை செப்பேடு, கறந்துடுவார் கங்கை கொண்ட சோழபுரம்னால, கறந்துட்டார் வரி வரி பணம் நிறைய கறந்துட்டாரியா அப்படின்னு. அப்போ என்னன்னா இவர் கரந்தை செப்பேடு, அவர் திருவேலங்காடு லெய்டன் செப்பேடு. அடுத்து கடைசியில் சார்லா செப்பேடுன்னு ஒன்று இருக்கு, அது வீர ராஜேந்திரன். சார்லா செப்பேடு என்ன ராஜேந்திரன், வீர ராஜேந்திரன். அப்போ செப்பேடுகள் எடுத்துக்கிட்டே தான் அன்பில், கரந்தை, லெய்டன், திருவேலங்காடு, சார்லாஜ். அவர் சார்லாஜ்னா வீர ராஜேந்திரன், சார் கொஞ்சம் வீரமாக இருப்பார்ப்பா அப்படி ஆச்சுக்காங்க, வீர ராஜேந்திரன். அடுத்து இவங்களுடைய இலக்கிய சார்ந்த வரலாறு, பொதுவாக இலக்கணம் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி கம்பராமாயணம் மகாபாரதம் இவங்க காலகட்டத்தில் வந்துச்சு, கம்பராமாயணம் மகாபாரதம் இவங்க காலகட்டத்தில் வந்துச்சு. ஆழ்வார்கள் நாயன்மார்கள்னால் பல்லவர் காலகட்டம், கம்பராமாயணம் மகாபாரதம் இருக்குறதுலேயே பெரிய நூல் கம்பராமாயணம்ல. அப்பா மகாபாரதம்ல அந்த புக்கே படித்து முடிக்க முடியாது. அப்போ சோழர்கள் பெரிய வரலாறுனாலும் சோழர்கள் தான், இருக்கிறதுலே வரலாறு பெரிய வரலாறுனு சோழர்கள் தான். புராணங்கள் அப்படின்னா பெரிய புராணம், ஏன்னா நான் ஏற்கனவே பல்லவர்கள் நடத்தும் போதே சொன்னேன், பன்னிரு திருமுறைகளில் அந்த பன்னிரெண்டாம் திருமுறை மட்டும் சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்டது, அதான் பெரிய புராணம். ஸோ கேட்டால் நச்சுன்னு நடிச்சு போயிடலாம், மிச்சம் பதினொன்றும் அவங்க காலகட்டம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண நூல்கள் இவங்க காலத்தில் வந்துச்சு, நன்னூல், ஏன்னா தொல்காப்பியம்லாம் முன்னாடி போயிருது, இவங்க காலகட்டத்தில் தான் வீரசோழியம், நன்னூல், நேமிநாதம். சோழர்கள் காலத்தில் தான் வீரசோழியம், இது மூணுமே இலக்கண நூல், வீரசோழியம், நன்னூல், நேமிநாதம், இது ஃபுல்லாக இவங்க காலகட்டத்தில் வந்துச்சு. அடுத்து இவங்க காலகட்டத்தில் வந்த இலக்கியங்கள் அப்படின்னா பாண்டிக்கோவை, என்ன கோவை, பாண்டிக்கோவையும் தக்கையாக பரணி, என்ன பரணி, பாண்டிக்கோவையும் தக்கையாக பரணி இவங்க காலகட்டத்தில் வந்துச்சு. வெளிநாட்டவரை பொறுத்தளவுக்கு மெகஸ்தனிஸ் தாளமி இவங்க காலகட்டத்தில் வந்தாங்க, மெகஸ்தனிஸும் தாளமையும் வந்தாங்க, ரைட்டாங்க. இவங்க காலகட்டத்தில் கல்வெட்டுகள் நாணயங்கள்லாம் இருந்துச்சு, மெய்கீர்த்தி அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களும், நடன நாணயங்கள், கட்டடக்கலை, சிற்பக்கலை எல்லாமே இருந்துச்சு. மெய்கீர்த்தின்னா என்னென்னா, இப்போ பெரிய கோயில் இருக்குல்ல, பெரிய கோயில் தஞ்சை பெரிய கோயில் அப்படின்னா அதில் கல்வெட்டில் வார்த்தைகள் எழுதியிருக்கோம், அதுதான் அவங்களுடைய மெய்கீர்த்தி என்பது புகழுக்குரிய சாதனங்கள்னு சொல்கிறாங்க. முதலாம் ராஜராஜ காலத்தில் முக்கியத்துவம் பெற்றது, அந்த சோழ மன்னர்களை பற்றி முழுசாக அந்த அரசு ஆவணமாக இருக்குது, அதான் மெய்கீர்த்தி. என்ன கீர்த்தி, மெய்கீர்த்தி. எப்படி போனோட நம்ம பல்லவர்கள் அந்த வார்த்தையை பார்த்தோம் அதே மாதிரிங்க, ரைட். சோழருடைய ஆட்சி பகுதி அப்படிலாம் ஓகே தான். இவங்க சோழ மண்டலத்தை ஐரோப்பியர்கள் வந்து கோரமண்டலம்னு சொன்னாங்க, ஏன்னா அவங்க வாயில் நுழையலை, அதனால கோரமண்டலம்னு சொன்னாங்க, ரைட்டா. ஸோ ஓகே, இப்போ அங்கே போக வேண்டியது இங்கே வரணும், இப்போ இதுலேருந்து வரப்போகுது, ரைட்டா. ஸோ சோழ மண்டலத்தை நல்லா கேட்டுக்காங்க, சோழ மண்டலத்தை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மும்முடி சோழ மண்டலம் அப்படிங்கிற அளவுக்கு கடல் கடந்து வணிகம் பண்ணாங்க, பெரிய அளவுக்கு மாற்றினாங்க, அதான் மும்முடி சோழ மண்டலம்னு சொல்கிறாங்க, ரைட்டா. ஸோ இப்போ இதுக்குள்ளே போவோம், சோழ மண்டலத்தை பொறுத்தளவுக்கு போவோம். இவங்க தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இப்படி இந்த ஏரியா ஃபுல்லாக போனாங்க. தஞ்சாவூர் மெயினாக, தஞ்சை திருச்சி முக்கியம்ப்பா, நாகப்பட்டினம் வரைக்கும் போனாங்க, இங்கிட்டு அங்கிட்டு அந்த ஊருக்குள்ளே எடுத்துட்டு புதுக்கோட்டை, ராமநாதபுரம். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லா ஏரியாவும், பாண்டிய வம்சம், கொங்கு பகுதிகள், தொண்டை மண்டலம், எல்லா ஏரியாவுமே கைப்பற்றினாங்க இவங்களுடைய, அவ்வளோ பெஸ்ட் இருக்கு. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா விஜயாலய சோழனை பற்றி பார்ப்போம், விஜய் என்ன பண்ணார், நடிகர் விஜய் என்ன பண்ணாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம், விஜய் பொறுத்தளவு அவர் தான் சோழ மரபை தோற்றுவித்தவர், சோழ மரபை தோற்றுவித்தவர். 815 முத்தரையர்கள்ட்டிருந்து ஜெயிச்சார், முத்து முத்துன்னு முத்தியே குடியா எங்க அப்படின்னு சொல்லி முத்தரையர்கள்ட்டிருந்து ஜெயிச்சவர் அவர் தான். அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம், துர்க்கை அப்படிங்கிற கோயிலை கட்டினார், எழுதிக்காங்க நீங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும்.
துர்க்கை அப்படின்னு கோயில் கட்டினார். பொதுவாக விஜய் பாருங்க, எந்தாவது சினிமாவில் நடிச்சார்னா சாமி போட்டா உடனே, அவர் சண்டை போடுறாருன்னா உடனே சாமி போட்டா துர்க்கை அம்மனை காமிப்பாங்க. சர்ண சிவ சிவ சிவகாசி அப்படின்னு கிளம்புற மாதிரி இவர் துர்க்கை அம்மன் கோயிலை கட்டினாரு. இவர் காலகட்டத்தில் ஒரு போர் நடந்துச்சு, அதான் என்ன போர்னா திருப்பிரம்பியம் போர். என்ன போர்? திருப்பிரம்பியம் போர். யாரா இருக்குன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அபராஜிதனுக்கும் விஜயாலன சோழனுடைய மகன் ஆதித்த சோழனுக்கும் இவங்க ரெண்டு பேருக்குமே நடந்துச்சு. கடைசியில் அபராஜிதனை, அதான் பல்லவ அரசின் கடைசி அரசர் அபராஜிதன், முதலாம் ஆதித்த சோழன் வீழ்த்தவன் தான் அந்த பல்லவ அரசே முடிஞ்சிருச்சு. பல்லவ பேரரசே என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுமெல்லாம் போச்சு. இதுக்கு காரணம் ஆதித்த சோழன் தான். முதலாம் ஆதித்த சோழன் காலனால தான் அபராஜிதனை வீழ்த்தி இது பண்ண முடிஞ்சு. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், புரியுது உங்களுக்கு? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் இவங்களுடைய பெஸ்ட். அடுத்தது முதலாம் ஆதித்த சோழன், ஆதி. ஆதின்னு ஒரு சினிமா படம் இருக்கும், அவ்வளோ பெருசாக ரொம்ப ஃபேமஸாக இருக்காது. ஆதிங்கிற படம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் கதையே. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படம் அப்படின்னா கத்தி நல்லா இருக்கும் ஓரளவுக்கு படம் பார்க்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் விஜய் படத்தில். ஆதி புலி அப்படின்லாம் சொன்னோம்னா கொஞ்சம் டல் அடிக்கும், பரவாயில்லாமல் தான் இருந்துச்சு பொதுவாக படம், ஏன்னா மக்கள் சொல்கிறது அந்த மாதிரி தான். முதலாம் ஆதித்த சோழனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அபராஜிதனை வென்றது தான், அபராஜிதனை வென்றது தான். இன்னும் ஆதிங்கிற படத்துக்கு, நாங்கள் படத்துக்கு போனதுக்கு நாங்கள் அபராதம் கட்டணம் கட்டிட்டு வந்த மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன், தவறாக எடுத்துக்கிறேன். யாரும் அபராஜிதன் கங்கர்களையும் கொங்கு நாட்டினையும் வெற்றி கண்டார். கங்கர்களையும் கொங்கு நாட்டினரையும், கொங்கு நாடையும் கங்கர்களையும் வெற்றி கொண்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோழ மண்டலம் தொண்டை மண்டலம் எல்லாத்தையும் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தார், அதான் ஆதி. ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்தார், முடிஞ்சு வச்சா. இதுதான் ஆதித்த சோழனுடைய பெஸ்ட் விஷயம். இவர் ஏதாவது கோயிலை கட்டினார்னா கட்டினார், சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை கட்டினார். அவர் துர்க்கை அம்மன், இவர் சுந்தரேஸ்வரர். சுந்தரேஸ்வரர் ஆலயத்தை கட்டினார், அபராஜிதனை வீழ்த்தினாரு, எல்லாம் பண்ணாரு. இவர் என்னதான் தோற்றுவித்தாலும் இவர் அபராஜனை வீழ்த்தி சுந்தரேஸ்வரத்தை கட்டிட்டார். இப்போ இவங்க ரெண்டு பேரை பற்றி கம்மியான டேட்டா தான். ஸோ மொத்தம் நாலு டேட்டா. திருப்பிரம்பியம் போரில் பங்கு பெற்று அந்த போர் மூலமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து தஞ்சாவூர்கிட்ட கொண்டு வந்தது. திருப்பிரம்பியம் என்ற இடமானது தஞ்சாவூருக்கு அருகே உள்ளது. அந்த சோழ பேரரசில் அங்கே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து செஞ்சவர் விஜயாலய சோழன் தான். திருப்பிரம்பியம் போர் 879, திருப்பிரம்பியம் போர் எப்போ 879 இந்த அறுபருங்க அந்த போர் இங்கே இவங்க ரெண்டு பேர் இருக்கும்போது நடந்துச்சு. 879 அதான் திருப்பிரம்பியம் போர். பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடைப்பெற்ற போராகும். பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடைப்பெற்ற போர். இந்த திருப்பிரம்பியங்கிற இடம் தஞ்சாவூர்ல இருக்கான், திருப்பிரம்பியம்ங்கிற தஞ்சாவூர்ல இருக்கான். இந்த போர் மூலமா என்ன பண்றாங்கன்னா, இந்த போர்ல அபராஜிதனுக்கு விஜயாலய சோழனும் மகன் ஆதித்த சோழனும் கங்க மன்னன் பிரதிவியும் உதவி செய்கிறாங்க அபராஜிதனுக்கு. ஆனால் அங்கே நடந்த ஒரு பிரச்சனையால் பாண்டிய மன்னன் இரண்டாம் வரகுருமன் இந்த போரில் கலந்து கொள்ள, கடைசியில் வந்து பல்லவருடைய வெற்றிக்கு காரணம் விஜயாலய சோழன் ஆவார். இருந்தாலும் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் விஜயாலய சோழன் என்னதான் காரணமாக இருந்தாலும் பலவர்களுக்கு உதவி பண்ணாலும் ஆதித்த சோழன் அபராஜிதனை வீழ்த்திட்டு ஒன்றுமெல்லாம் பண்ணி விட்டுருவார். போ அவ்வளோதான், மகன் அப்பா ஹெல்ப் பண்ணுறாரு, மகன் ஹெல்ப் பண்ணல. ரைட், அடுத்து முதலாம் பராந்தக சோழன், 907 to 955. இன்னைக்கு தங்க ரேட் அப்படி இருக்கு, 900 ரேட்டு போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோ. 900 to 955, 900 முதலாம் பராந்தகனாலே 900, இங்கே தான் 850. 815 முத்திரையிலிருந்து ஜெயிச்சாரு, 850 இது பண்ணாரு, 900 சில்லறையில் பார்த்துருவோமா? ரைட், பார்த்துருவோம். ஸோ மதுரை வரை படையெடுத்து சென்று பாண்டிய மன்னர் இரண்டாம் ராஜசிம்மனை தோற்கடித்து மதுரையை ஜெயிச்சாரு. அதனால முதலாம் பராந்தகனா மதுரை கொண்டான். மொதல் ஒரு வேலை தான், முதல்ல மதுரையை ஜெயிக்கணும். இரண்டாம் ராஜசிம்ஹன் ஒருத்தர் இருக்கார், இரண்டாம் ராஜசிம்ஹன், நான் மதுரையை ஜெயிச்சுட்டு வந்துடுறேன் போ, ஃபர்ஸ்ட் மதுரையை ஜெயிச்சிட்டார். அதான் பராந்தக சோழன். மதுரையில் போனால் இப்படி பராக் பார்த்துட்டே நிறைய பேர் போவாங்க கோயில் திருவிழா அப்போ, ஆனால் கொஞ்சம் கவனமாக போனோம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் செஞ்ச ஒரு முக்கியமான ரெக்கார்டு. அடுத்து இலங்கை வரை சென்று இலங்கையும் மீட்டதால் மதுரையும் ஈழமும் கொண்ட தேவன். மதுரையும் மதுரையும் ஜெயிச்சாரு, இலங்கையும் ஜெயிச்சாரு, அதனால மதுரையும் ஈழமும் கொண்ட தேவன் சொன்னாங்க. இப்போ மதுரை கொண்டான், மதுரையும் ஈழமும் கொண்ட தேவன் சொன்னாங்க. அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோயில் இருக்கிறாருல, அங்கே பொன்வேய்ந்த கூரையில போட்டோம்னா பொன்வேய்ந்த சோழன் சொன்னாங்க. வர முதலாம் பராந்தகன பொன்வேய்ந்த சோழன் சொல்றாங்க. உத்தரமேறு கல்வெட்டு இரண்டு தலைமுறை சோழர் காலத்தில் இவங்க காலகட்டத்தில் கிராம ஆட்சி நடந்துச்சு. பெரிய அளவுனா மண்டலம், சிறிய அளவுனா கிராமம், இவங்க காலகட்டத்தில் நடந்துச்சு. அப்போ இதுக்குள்ளேயே எவ்வளோ வரலாறு இருப்பாங்க. திருப்பிரம்பியம் போர் பார்த்துட்டோம், துர்க்கைம்மன் கோயில் பார்த்துட்டோம், சுந்தரேஸ்வரர் கோயில் பார்த்துட்டோம், இவர் காலகட்டத்தில் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் பொன்வேய்ந்த சோழனை பார்த்துட்டு ஈழத்தை மதுரையை ஜெயிச்சாரு, ஈழத்தை ஜெயிச்சாரு,
எல்லாமே பார்த்துட்டோம் ரைட்டாங்க. ஸோ அடுத்தது இவர் முதலாம் பராந்தகனுக்கு சிறப்பு பெயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவருக்கு சிறப்பு பெயர்னா வீரநாராயணன். ஏன்னா இவருடைய சிறப்பு பெயர் வீரநாராயணன் தான் இன்னைக்கு அது என்ன ஏரி, நாராயண ஏரியா, வீராண ஏரி, சாரி வீராணம் ஏரிங்கிற பேரே இவர் பேர் தான் வச்சுருக்காங்க. சென்னையில் வீராணம் ஏரின்னு ஒரு ஏரி இருக்குல்ல, அந்த ஏரியவே இவர் பேரில் தான் வச்சுருக்காங்க வீராணம் ஏரி. ஏன்னா இவர் பேர் சிறப்பு பேர் வீர நாராயணன், வீர நாராயணன். ஒரு நாலு பேர் இருக்குது, அதை நான் சிறப்பு பேர்களுக்குன்னு தனியாக ஒரு வீடியோவில் வரேன், அது ஷார்ட்கட்டோடு வரேன், இப்போதைக்கு ஓகே இது ஒரு கண்டென்ட். அடுத்து இவருடைய மகன், மூத்த மகன் ராஜாதித்த சோழர். அடுத்து கண்டராதித்த தேவர், கண்டராதித்த தேவர் அவருடைய மனைவி பேர் தான் செம்பியன் மகாதேவி. அவருடைய மனைவி பேர் தான் என்னது, செம்பியன் மகாதேவி. இப்போ ராஜாதித்தனை பார்ப்போமா, கண்டராதித்தனை பார்ப்போமா, இல்லை அறிஞ்சியன் அப்படிங்கிறவரை பார்ப்போமா, இந்த மூணு பேரை பற்றி பார்த்தா நமக்கு மார்க் இருக்கா அப்படின்னா, பொதுவாக முதலாம் பராந்தகனுக்கு மூணு பசங்க மூணு பேர் இருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இரண்டாம் பராந்தகன், அப்புறம் தான் ராஜராஜ சோழன் தெரிஞ்சாலே போதும். ஸோ ராஜாதித்தனை பற்றி ஒரு அஞ்சு விஷயம் பெஸ்ட் விஷயம் பார்ப்போம் ரைட்டா. இவர் இவருடைய மூத்த மகன் ஒன்று. அடுத்து தக்கோலம் போரில் ராஷ்டிரகூட மன்னர் மூன்றாம் கிருஷ்ணன் தோல்வியை தழுவி வீர மரணம் அடைஞ்சிட்டார். மூன்றாம் கிருஷ்ணர்கிட்ட சாளுக்கிய மன், அதாவது ராஷ்டிரகூட மன்னர் மூன்றாம் கிருஷ்ணன்கிட்ட தோத்து போயிட்டு வீர மரணமே அடைஞ்சிட்டார். இது ஒரு ஒரு காலத்தில் நடந்தது. யானை மேலே உட்காந்து அப்படி இருந்தபடியே போர் செஞ்சு இறந்ததுனால யானை மேல் துஞ்சிய தேவன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாதித்ய சோழனை யானை மேல் துஞ்சிய தேவன், யானை மேலே உட்காந்துட்டு சண்டை ஓட்டா ஜெயிக்க முடியுமா, கீழே விழுந்திருப்பாரு, யானையை மீச்சிருக்கு எனக்கு தெரிஞ்சு, அதான் ராஜாதித்ய சோழன் மூன்றாம் கிருஷ்ணன்ற தோத்து போயிட்டார் ராஷ்டிரகூட மன்னர் ரைட்டா. வீர நாராயணபுரம் ஏரியை உருவாக்கியவர், தனது தந்தை பெயரில் இவருடைய தந்தை பெயரில் வீர நாராயணபுரம் ஏரியை உருவாக்கியவர் தான் ராஜாதித்ய சோழன். அதனால தான் இன்னைக்கு வீராணம் ஏரி, அதான் வீர நாராயணனை தான் வீராணம் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டாங்க. ஸோ இவர் காலகட்டத்தில் பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கோயில், பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கோயில், இந்த மாதிரி கோயில் கட்டிருக்காங்க. ஓகே நம்ம ரொம்ப டெப்த்தாக போவோம்னா வீர பிரம்ம வேணும்னா எழுதிக்காங்க, பிரம்மபுரீஸ்வரர் கோயில், எறும்பூர் கடம்பேஸ்வரர் கோயில், எறும்பூர் கடம்பேஸ்வரர் கோயில், இந்த மாதிரி கோயிலை வந்து இவங்க கட்டியிருக்காங்க. முடிஞ்சு வச்சு வரலாறு வந்து முடிஞ்சு. ஸோ ஸ்கூல் புக்கில் இருக்கும் இல்லாமல் வெளியே எக்ஸ்ட்ரா இருக்கிற புக்லேயும் சில விஷயங்கள் எடுத்து தான் சொல்கிறேன் ரைட்டா. நமக்கு தேவை இன்ஃபர்மேஷன் தான் அவ்வளோதான். கண்டாரித்தியர் கண்டது கண்டாரித்த தேவர், இவரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவர் மிகுந்த சிவபக்தர். கண்ணு கண்ணுங்கிற பேரை வச்சுட்டு ஆனால் எதையுமே கண்டுக்கறல, மிகுந்த சிவபக்தர் இவர். சோழர்கள் மீது ஆட்சி அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை அவருக்கு, எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைப்பா அப்படின்னு அப்படி இருந்தவர். இவர் காலகட்டத்தில் அப்போ சோழ பேரரசு ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக ராஷ்டிரகுரு ஏற்கனவே தோல்வியுற்ற சோழ பேரரசை மீண்டும் காப்பாற்றியவர் அவர் அறிஞ்சிய சோழர். இவர் காலகட்டத்தில் பெருசாக இது பண்ணல, மனைவி இறந்துட்டாலும் மறுமணம் செய்யணும் மறுமணம் செய்யணும்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா சிவத்தொன்னான ஒரு கன்னியை மணந்த மதுராந்தகன் என்ற மகன் பிறந்தார் இவருக்கு. மதுராந்தகன் என்ற மகன் பிறந்தார், செம்பியன் மகாதேவி இறந்துட்டாங்க, இவருடைய இறந்துட்டாங்க. மிகப்பெரிய சிவ தொண்டராக இருந்திருக்கார், சிவன் 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 தான், சிவபக்தர் முடிஞ்சு வச்சு பெருசாக அக்கறை செலுத்தலை. அடுத்து அறிஞ்சியன், அறிஞ்சியன் எடுத்துக்கிட்டா கடைசி இளைய மகன், இவருடைய இளைய மகன். ஏன்னா இவரது மகன், இவருக்கு பின் இவரது மகன் தான் சுந்தர சோழன், மக்களால் அழைக்கப்பட்ட பராந்தகனால இரண்டாம் பராந்தக சோழன் சொல்கிறாங்க. இவரை சுந்தர சோழன் சொல்லலாம், என்ன சோழன், சுந்தர சோழன். மக்கள் பராந்தகன் அணைச்சனால, பராந்தகன் அழைச்சனால இரண்டாம் பராந்தகன் சொல்கிறாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இங்கே ஒன்று ரெக்கார்டு இல்லை ரைட். அப்போ முதலாம் ராஜராஜ சோழனுக்கு போயிடுவோம் ரைட்டா. முதலாம் பராந்தக சோழனின் புதல்வர்கள் யார் யார் அப்படின்னா இவங்க தான். முதலாம் பராந்தக சோழனின் புதல்வர்கள் மூணு பேர், ராஜாதித்த சோழன், கண்டாரித்த தேவர், அறிஞ்சியர் ரைட்டா. அதே மாதிரி இரண்டாம் பராந்தக சோழனின் புதல்வர்கள் யார் அப்படின்னா முதலாம் ராஜராஜ சோழன், ஆதித்த கரியாளன் இன்னொருத்தர் இருக்கார், இவருக்கு இன்னொருத்தர் ஆதித்த கரியாளன் ஒருத்தர் இருக்கார், முதலாம் ராஜராஜ சோழன், இவருக்கு ரெண்டு பேர் இந்த பக்கம் சைடில் எழுதிக்காங்க. முதலாம் ஆதித்த சோழன், ஆதித்த கரியாளன், ஆதித்த கரியாளன், அங்கிட்டு ஒரு பையன், அங்கிட்டு ஒருத்தர் இருக்காங்க, முதலாம் ராஜராஜ சோழன் இருக்காங்க, அவரை பற்றி நம்ம படிக்க வேணாம். அப்போ என்னென்னா ஒரு வரலாறு வருதுன்னா பல்லவர்களை மீட்டாங்க, திருப்பரிமேம்பூரில் கலந்துக்கிட்டாங்க ரைட், முதலாம் பரந்தவர் மதுரை இலங்கையே ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்ச பின்னாடி இந்த மூணு பேரும் சும்மா டம்மி தான், இவர் ரொம்ப சிவபக்தராக இருக்கார், அவரும் தோத்து போயிடுறாரு, அறிஞ்சியனும் பெருசாக இல்லை, மயன் சுந்தர சோழன் வராரு, அவர் தான் இரண்டாம் பராந்தகன் சொல்கிறாங்க, முதலாம் ஆதித்த கரியாளன் இருக்காரு, அவரை பற்றியும் பிரச்சனை இல்லை. இப்போ ராஜராஜ சோழன் வந்துட்டோம், இப்போ தான் யாரோ வந்திருக்கோம்,
முதலாம் ராஜராஜ சோழன் வரலாறு 985 ஆரம்பிக்குது. ஸோ 850, 871, 907 அதுக்கப்புறம் இயர்ஸ் நமக்கு பெருசாக தேவையில்லை. 985 முதலாம் ராஜராஜ சோழன் 985 வரார் 985 ரைட்டா. இப்போ நம்ம வரலாறை பார்த்துருவோம். இப்போ உங்களுக்கு ஒரு கான்செப்ட் கிடச்சிருக்கும். இந்நேரம் டைமிங் என்ன ஆகுது, 30 நிமிஷம் ஆகுது. இப்போ வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா கிட்டத்தட்ட நம்ம அவ்வளோ பேரையும் பார்த்துருக்கோம். இப்போ முதலாம் ராஜராஜ சோழனையும் முதலாம் ராஜேந்திர சோழனையும் ஸ்பெஷலாக பார்த்து முடிஞ்சால் ரெண்டாவது வீடியோவில் முடிஞ்சிடும். மூணாவது வீடியோவில் அவங்களுடைய நிர்வாகம் சிறப்பாக பார்த்துருவோம். ஓகேவாப்பா? ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ. வரலாறை ஈஸியாக தெரிஞ்சுட்டா ஈஸி தான், மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணுறதாப்பா வேலை. யார் யாரும் போய் எதுவும் பார்க்கல, புக்கில் என்ன இருக்கோ அதை உங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் ரைட்டா. அதில் என்ன மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிடணும், ஓ இவரா ஆதித்த சோழன் அது, இவரா இவரா கண்டாதித்த தேவரா ரைட் இப்படி இருக்காது, மைண்டில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவால் தேங்க்யூ.